வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஆசாம் வீடியோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கான்செப்ட் என்னன்னா, நம்ம இந்திய நாட்டை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளா ஆண்ட ஆங்கிலேயர்கள் நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இருந்து அதிகாரப்பூர்வமா திருடைய வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படி செஞ்சாங்க போன்ற விஷயங்களை பத்தி தான். நாங்கள் வழங்கிட்டு வர இந்த நோயர் நேஷன் செக்மெண்ட்ல, தங்களோட சுய லாபத்துக்காக நம்ம நாட்டை கைப்பற்றிருந்த ஆங்கிலேயர்கள் நமக்கு செஞ்ச பல பாதகமான செயல்கள், அதாவது நம்ம கலாச்சார உணவு, விவசாய முறை, ஆடைகள் போன்றவற்றை முழுவதுமாக அவங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சது, ஜாலியன் வாலாபாக் போன்ற படு பயங்கரமான சதி செயலை நமக்கு எதிராக அரங்கேற்றினது, இப்படி பல தீய விஷயங்களை பத்தி சொல்லிட்டு வரோம். ஆனா அதே சமயம் மக்கள் அனைவரும் எளிதில் பயணம் செய்ய விரும்பும் ரயில் சேவையை அறிமுகப்படுத்தின, ராணுவ முறையை அறிமுகப்படுத்தினது, நம்ம மக்கள் அதிக அளவுல சின்னம்மை நோயால பாதிக்கப்பட்ட இறந்தப்போ அதுக்கு தடுப்பூசி கொண்டு வந்தது, சதி போன்ற பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிச்சது போன்ற பல நல்ல விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. இதோட விரிவான கதைகளையும் நம்ம ஆசம் வீடியோஸ் சேனல்ல வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் இரண்டையுமே ஆராய்ந்து அதை ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸா நாங்க உங்களுக்கு வழங்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாய்நாட்டோட வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியரோட பொறுப்பு மற்றும் கடமைன்னும் சொல்லலாம். இந்த தொகுப்போட எல்லா வீடியோஸையும் பார்க்க டெஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும், தங்களோட நாட்டு மேலையும் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் மேலையும் எப்போதும் ஒரு தனி மரியாதை இருக்குங்க. இதை நாட்டுப்பற்று, தேசப்பற்று இப்படி பல பெயர்கள் வச்சு அழைக்கலாம். இந்த வரிசையில முக்கியமான ஒண்ணுன்னா அது மொழிப்பற்று தான். ஆமாங்க, இந்த உலகில் உள்ள அனைவருமே தங்களோட தாய்மொழி மேல அலாதியான பிரியம் கொண்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, மொழிப்பற்று ஒரு சைடு இருக்கட்டும். இன்றைய அளவுல குளோபல் லாங்குவேஜ்னு சொல்லப்படுற இங்கிலீஷ், அதாவது ஆங்கில மொழி, உலகில் பெரும்பாலான மக்களால பேசப்படுது. ஆனா ஒரு மொழியோட பெருமை அப்படிங்கிறது அதோட தனித்துவம், பழமை, தொன்மை, இலக்கிய இலக்கண அமைப்புகள், எழுத்து சிறப்பு, சொல் சிறப்பு போன்ற பல விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அமையுது. அப்படி இருக்க இது எல்லாமே ஒரு மொழிக்கு பொருந்தும்னா அது நம்ம தமிழ் மொழி தாங்க. தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்மளோட பல இந்திய மொழிகளும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த மொழிகள்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம சும்மா பெருமைக்குன்னு சொல்லலை நேயர்களே, உண்மையாவே பல அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டு அதுல இருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இருந்த மொழி பயன்பாட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எல்லாமே நம்ம இந்திய மொழிகளோட சிறப்பை உணர்த்துற ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃபாக இருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பல சிறப்பம்சங்கள் கொண்ட நம்ம இந்திய மொழி அதிகாரப்பூர்வமா திருடப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்னைக்கு தேதியில நம்மளோட பல வட்டார வழக்கு மொழிகள்ல இருந்து திருடப்பட்ட வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள்னு சொல்லப்படுறது மட்டும் இல்லாம அஃபீஷியலா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி டிக்ஷனரிலையும் இடம் பிடிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். உலக மக்கள் எல்லாரும் நம்ம இந்திய மொழின்னு தெரியாம ஆங்கிலம்னு நினைச்சிட்டு இருக்க வார்த்தைகள்ல சில லூட், நிர்வாணா, பைஜமாஸ், ஷாம்பு, ஷால், பங்களோ, ஜங்கிள், பண்டிட், தக் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். சரி, மற்ற நாட்டை விடுங்க, நம்ம நாட்டை சேர்ந்த பெரும்பாலான மக்களுக்கே இதெல்லாம் நம்ம இந்திய மொழியில இருந்து வேற மொழிக்கு சென்ற வார்த்தைகள்னு தெரியாதுன்னு பாத்துக்கோங்களேன். இப்படி பல இந்திய மொழி வார்த்தைகள் பல வகைகள்ல பிரிட்டிஷ் வெர்னாக்குலர் மற்றும் அங்கிருந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வர கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்ததுன்னு பாக்கலாமா? பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மள கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளா ஆட்சி செஞ்சாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க அதிகாரப்பூர்வமா இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கிந்தியா கம்பெனிங்கிற ஒரு அமைப்பை இங்க நிறுவுறாங்க. 1615 ஆண்டுல இருந்து நம்ம இந்தியால இருக்க இந்த நிறுவனத்துல இருந்த ஆங்கிலேயர்கள் தமிழ், மலையாளம், உருது, ஹிந்தின்னு பல மொழிகளை கத்துக்கிறாங்க. 1886 ஆண்டு எழுதப்பட்ட ஹாப்சன் ஜாப்சன் தி டெஃபினிட்டிவ் கிளாசரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற புத்தகம் பல கலோக்கியல் ஆங்கிலோ இந்தியன் வேர்ட்ஸோட எட்டிமாலஜி, அதாவது அந்த வார்த்தையோட வரலாறு, அதோட வேறு எங்கிருந்து தொடங்குது போன்ற பல விஷயங்களை பேசிச்சு. அதில் நம்ம நாட்டு மொழிகளோட பிரபலமான பல வார்த்தைகள் எந்தெந்த வழியாக ஆங்கிலேயர்களை சென்று அடைஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஜிஞ்சர், பெப்பர், இண்டிகோ போன்ற வார்த்தைகள் இந்தியாவோட அதிக அளவில் வணிக தொடர்பு வச்சிருந்த கிரீக் மற்றும் ரோமன் மக்கள் வழியாக பிரிட்டன் நாட்டுக்கு சென்றிருக்குன்னு சொல்லப்படுது. ஜிஞ்சர் அப்படிங்கிறது ஒரு மலையாளம் வார்த்தை தான். பல நாடுகளுக்கு ஜிஞ்சரை உற்பத்தி பண்ணுறப்போ
குறிப்பா ஓல்ட் பிரெஞ்சு ஓல்ட் இங்கிலீஷ் நாட்டு மக்களிடையே இந்த பேர் பிரபலமாகுது. பின்னர் 15 நூற்றாண்டுல கேரிபியன் மற்றும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல ஜிஞ்சரை கொள்முதல் செஞ்சதால இது ஒரு குளோபல் கமாடிட்டியா ஆகுது. இப்படி பண்ட பரிமாற்று முறை போன்ற பல்வேறு வர்த்தகம் சார்ந்த விஷயங்களால இந்திய மொழிய திருடுறது ஆங்கிலேயர்களுக்கு சாதகமா அமைஞ்சது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, 16 நூற்றாண்டுல இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட் டிராவல் டெஸ்டினேஷனான கோவாவை போர்ச்சுகீஸ் பீப்புள் கைப்பற்றியிருந்தாங்க. தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் ரொம்பவும் பிரபலமான மாங்காய்ங்கிற வார்த்தையை போர்ச்சுகீஸ் பீப்புள் அவங்க மொழியில மாங்கான்னு வச்சுக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து அதே வார்த்தைக்கு பின்னால ஓங்கிற எழுத்தை சேர்த்து மேங்கோன்னு அழைச்சாங்க ஆங்கிலேயர்கள். இந்த மாதிரி இந்திய மொழியில இருந்து ஆங்கிலேய மொழிக்கு போன இன்னொரு சுவாரஸ்யமான கான்டெக்ஸ்ட் தான் டூலாலி டேப். ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியை பொறுத்த அளவில் இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, டெம்பரரிலி டீரேஞ்ச்ட் ஆர் ஃபீபிள் மைண்டட், அதாவது தற்காலிகமாக மனநலம் குன்றியவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த கான்டெக்ஸ்டோட உண்மையான எட்டிமாலஜி பார்த்தோம்னா, டியோலாலிங்கிற வார்த்தையில இருந்து மறுவிதான் டூலாலி வந்திருக்கு. டியோலாலிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு சின்ன ஊர். இந்த ஊர் அதிகபட்சமான வெப்பத்துக்கு பேர் போன ஒரு இடம்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பல பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் தங்களோட நாடை சென்று அடைய இந்த இடத்துல தான் டிரான்சிட் கேம்ப் போட்டு வெயிட் பண்ணாங்க. அப்போது அதிகபட்சமான வெப்பம், கண்ணுக்கு விருந்தளிக்காத சுற்றுச்சூழல், பொழுதுபோக்கு செய்ய முடியாத சூழல், மலேரியல் ஃபீவர் போன்ற பல காரணங்களால் பிரிட்டிஷ் பீப்புள் கடும் மனநல பாதிப்புக்கு ஆளானாங்க. ஸோ இங்கேருந்து வந்தது தான் இந்த டூலாலி டேப் கான்டெக்ஸ்ட். மராத்திய மாநிலமான டியோலாலி எப்படி டூலாலி ஆனதோ, அதே மாதிரி மராத்தியில் ஃபீவருக்கு தாப்னு பேருங்க. இதுதான் பிற்காலத்தில் டேப்னு மறுவிச்சு. இதே மாதிரி அவதார், குரு, ஜென், மந்த்ரா, ஜகர்நாட், காக்கி, மகர், டாக்காய்ட், சட்னி, பக்கா, ஜூட், பஞ்ச், பேண்டிகூட் போன்ற பல வார்த்தைகள் இந்திய மொழியில இருந்து மறுவி இப்போ ஆங்கில மொழிகளில் பிரதானமாக பயன்படுத்தப்படுதுங்க. நேர்களே, இன்னைக்கு வீடியோ ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இதே போல் வேறு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை தெரிஞ்சுக்கணும்னாலோ எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பண்ண நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நேர்களே, நாங்கள் பண்ணுற வீடியோஸோட பர்சனலைஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனை தவற விட வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமா? அப்போது மறக்காமல் எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு எங்களோட எல்லா சமூக வலைத்தள பக்கங்களோட லிங்க்ஸும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாசத்துக்கு ஏத்தாப்பில் உங்கள் நேரத்தை ரொம்பவே குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுற விதத்தில் தான் எங்கள் சேனலோட எல்லா வீடியோஸையும் நாங்கள் அமைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை வழங்கிட்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஆச்சரியமூட்டும் தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புகிற உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.